ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சனி மகா பிரதோஷம். நாம இந்த நன்னாள்ல மிக மிக சக்தி வாய்ந்த மிகவும் பிரபலமான ஒரு ஸ்தோத்திரம், சிவபக்தர்களால் அதிகம் பாராயணம் செய்யப்படக்கூடியது, அனைத்து பாபங்களையும் பொசுக்கக்கூடிய விசேஷ மகிமை கொண்ட ஸ்ரீ சிவமஹிம்னா ஸ்தோத்திரம் பார்க்கலாம். சிவபெருமானின் அனைத்து ஸ்தோத்திரங்களிலும் இது சிறந்ததாக கருதப்படுகிறது. இது 36 ஸ்லோகங்களை கொண்டது. முதல்ல நாம இந்த ஸ்தோத்திரம் உருவான புராண கதையும் இதை சொல்வதால் ஏற்படக்கூடிய பலன்களையும் தெரிஞ்சுட்டு ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். சித்திரரதன்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் அழகான ஒரு பூந்தோட்டம் அமைச்சிருந்தான். அந்த தோட்டத்துல கண்ணை கவரக்கூடிய அழகான பல வண்ண வண்ண பூக்கள் இருந்தது. இந்த பூக்கள்லாம் மன்னன் தினமும் சிவ பூஜைக்கு பயன்படுத்தி வந்தான். ஒரு நாள் ஒரு கந்தர்வர், அதாவது சொர்க்கத்தின் அதிபதியான இந்திரனின் அவையில் பாடியவர். அவர் பேரு புஷ்பதந்தர். அவர் இந்த மலர்களால ஈர்க்கப்பட்டு அதை திருட தொடங்குறார். அவரும் சிவ பூஜைக்காக தான் இதை திருட தொடங்குறார். தொடர்ந்து பூ தோட்டத்துல இருந்து திருட்டு போறது. அவர் திருடனை பிடிக்க முயற்சி பண்றார், ஆனா முடியல. காரணம் என்னன்னா, கந்தர்வர்கள் கண்ணுக்கு தெரியாத தெய்வீக சக்தி கொண்டவர்கள். அதனால திருடனை பிடிக்கிறதுக்கு மன்னன் ஒரு யோஜனை பண்றான். என்னன்னா, சிவ நிர்மால்யத்தை அந்த தோட்டத்துல பரப்புறான். சிவ நிர்மால்யம்னா தினந்தோறும் சிவபெருமானுக்கு சாத்திய வில்வ இலைகள், பூக்கள் இதெல்லாம் காய்ஞ்ச உடனே எடுத்து வைக்கிறது. இதுதான் சிவ நிர்மால்யம். இது ரொம்ப புனிதமானது, காலில் மிதிக்க கூடாது. ஆனா அந்த புஷ்பதந்தன் பூக்களை திருட வரப்போது அறியாம இந்த சிவ நிர்மால்யத்து மேல நடந்துடுறான். அதனால அவர் சிவபெருமானோட கோபத்துக்கு ஆளாகி கண்ணுக்கு தெரியாத அந்த தெய்வீக சக்தியை இழந்துடுறார். அப்புறம் தன் மனதை ஒருமைப்படுத்தி இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறார். சிவபெருமான்ட மன்னிப்பு கேட்டு ஒரு பிரார்த்தனைய செய்யறார். அதுதான் இந்த சிவ மஹிம்னா ஸ்தோத்திரம். சிவபெருமான் இந்த ஸ்தோத்திரத்தினால அகமகிழ்ந்தார். மேலும் புஷ்பதந்தர்க்கு பழைய தெய்வீக சக்திகளை திரும்ப கொடுத்தார். அதாவது பரமேஸ்வரனின் தாசனான புஷ்பதந்தன்ற கந்தர்வராஜன் பரமேஸ்வரனுடைய கோபத்தினால தன்னுடைய பதவி இழந்து அந்த பரமேஸ்வரனுடைய சந்தோஷத்திற்காக இந்த சிவமஹிம்னா ஸ்தோத்திரத்தை செய்தார். ஆக இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றியவர் புஷ்பதந்தர். அவர் சிவகணங்களின் தலைவர். ஈஸ்வரனுடைய முடிவில்லாத பெருமையை வெளிப்படுத்தும் அதி அற்புதமான மிக சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். பரமேஸ்வரனின் ஆனந்த கல்யாண குணங்களை எடுத்து கூறும் விசேஷத்தினால இந்த ஸ்தோத்திரத்தை இந்த தினத்துல சொல்ல பல கோடி புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது. இது புண்ணியத்தை அளிப்பதோடு பாபத்தையும் பொசுக்க வல்லது. உவமையற்றது, மனோகரமானது, மங்களகரமானது. இது எல்லா துக்கங்களையும் நீக்கக்கூடியது, சர்வ மங்களங்களையும் அளிக்க வல்லது. இது மனதை சீர்மைப்படுத்தக்கூடியது, வேண்டாத ஆசை, பயம், கோபம் முதலானவற்றை அழிக்கிறது. யார் ஒருவர் ஏகாகிர சித்தத்துடன், அதாவது மன ஒருமைப்பாட்டுடன் அந்த ஈஸ்வரனை, அந்த பரமேஸ்வரனை மனதில் நினைத்து மிக உத்தமமான இந்த புஷ்பதந்த ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் தினமும் நியமமாக பாராயணம் செய்கிறார்களோ, அவர்கள் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம், ஆயுள், புத்திர பேரு, கீர்த்தி மற்றும் அனைத்து சுகத்தையும் அனுபவித்து கடைசியில் சிவ சாயுஜ்யத்தையும் சிவலோகத்தில் அனுபவிக்கிறான். மேலும் முக்தி அடைவான் அப்படின்னு இதோட பலஸ்ருதி சொல்றது. இந்த ஸ்தோத்திரத்துக்கு சத்தியமான பிரயோஜனம் இதுதான். ஒருவர் ஏகாகிர சித்தம் இல்லாமல், பக்தி ஸ்ரத்தையில்லாமல் இதை பாராயணம் செய்வதால் இதில் சொல்லப்பட்ட எந்த பிரயோஜனமும் ஏற்படாது அப்படின்றதையும் இதுல சொல்லப்பட்டிருக்கு. பரமேஸ்வரனை தவிர வேறு தெய்வம் இல்லை, சிவமஹிம்னா ஸ்தோத்திரத்தை விட வேறு ஸ்தோத்திரம் இல்லை, அவ்வளவு உயர்ந்த ஸ்தோத்திரம். இந்த மந்திரத்துக்கு விசேஷ மகிமை உண்டு அப்படின்னு லிங்க புராணத்துல விரிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்ரீ சிவமஹிம்னா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யறதுனால எவ்வளவு பலன் உண்டாகிறதோ, அதில் 16 ஒரு அம்சம் கூட தீட்சை முதலியவற்றால் உண்டாகாது. இந்த ஸ்தோத்திர பாராயணத்தினால தீட்சை, தானம் முதலியவற்றால் ஏற்படும் பயனையும் நாம் அடைந்து விடலாம் அப்படின்ற தாத்பரியம்ன்றத இதுல சொல்லப்பட்டிருக்கு. இறுதியாக யார் ஒருவர் மனதில் அந்த பரமேஸ்வரனை உணர்ந்து ஸ்ரத்தையுடன் இந்த துதியை படிக்கவும் கேட்கவும் செய்கிறார்களோ, அவர்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சி நிலைத்து நீடித்து இருக்கும். மற்றும் அவர்களுக்கு வாழ்வில் உண்டாகும் வேண்டாத ஆசை, துயரம், குழப்பம் அனைத்து நீங்கும். இது எல்லாவற்றுக்கும் காரணமான அறியாமையும் எரிக்கப்பட்டு அந்த அடியாரின் உள்ளத்தில் ஆத்மாவின் ஒளி நிறைந்து அவர் புனிதராக, தூயவராக மற்றும் முற்றும் உணர்ந்த ஞானியாக உலகுக்கு வெளிச்சம் இட்டு காட்டுகிறது இந்த பாடல். இவ்வளவு பெருமையான சிறப்பு வாய்ந்த இந்த ஸ்தோத்திரத்தை இந்த அற்புதமான சனி பிரதோஷ தினத்தில் நாம பாராயணம் செய்து பலன் பெறலாம். ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சிவமஹிம்னா ஸ்தோத்திரம் புஷ்பதந்த கிருதம். ஓம் நமஃ சிவாய.
ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அத்த ஸ்ரீ சிவமஹிம்னா ஸ்தோத்திரம். மஹிம்னஃ பாரந்தே பரமவிதுஷோ யத்ய சத்ருஷீ ஸ்துதிர் ப்ரஹ்மாதீனாம் அபி தத்வசன்னாஸ்த்வயி கிரஹ அதா வாச்ய சர்வஸ்த்வமதி பரிணாமாவதி க்ருணன் மமாப்யேஷ ஸ்தோத்ரே ஹரணிரபவாத பரிகரஹ அதீத பந்தானம் தவச மஹிமா வாங்மனசயோகோ அதத்வ்யாவ்ருத்யாயம் சகிதமபிதத் தே ஸ்ருதிரபி சகஸ்ய ஸ்தோத்தவ்யஹ கதிவித குணஃ கஸ்ய விஷயஹ பதே த்வர்வாசீனே பததி நமனஃ கஸ்ய நவசஹ மதுஸ்பீதா வாசஹ பரமமம்ருதம் நிர்மிதவதஹ தவ ப்ரஹ்மன் கிம் வாகபி சுரகுரோர்விஸ்மயபதம் மமத்வேதாம் வாணீம் குணகதன புண்யேன பவதஹ புணாமீத்யர்த்தேஸ்மின் புரமதன புத்திர்வ்யவசிதா தவேஸ்வர்யம் யத்த ஜகதுதய ரக்ஷா ப்ரளயக்ருத் த்ரயீ வஸ்து வ்யஸ்தம் திஸ்ரிஷு குணா பின்னாசு தனுஷு அபவ்யாணாமஸ்மின் வரத ரமணீயாம ரமணீம் விஹந்தும் வ்யாக்ரோஷீம் விததைஹைகே ஜடதியக கிமீஹ கிங்காயக சகலு கிமுபாயஸ்த்ரிபுவனம் கிமாதாரோதாதா ஸ்ருஜதி கிமுபாதானயிதி ச அதர்க்யைஸ்வர்யே த்வய்யனவசர துஸ்தோஹததியக குதர்க்கோயம் காம்ஷித் முகரயதி மோஹாய ஜகதக அஜன்மானோ லோகாஹ கிமவயவ வந்தோபி ஜகதாம் அதிஷ்டாதாரம் கிம் பவவிதிரணா த்ருத்ய பவதி அனீஷோ வா குர்யாத் புவன ஜனனே கஃ பரிஹரோ யதோ மந்தாஸ்த்வாம் பிரத்யமரவர சம்ஷேரதயிமே த்ரயீ சாங்க்யம் யோகஹ பசுபதி மதம் வைஷ்ணவமிதி பிரபின்னே பிரஸ்தானே பரமிதமத பத்யமிதி ச ருச்சீனாம் வைச்சித்ர்யாம் த்ருஜுகுடில நானாபதஜுஷாம் நிருணாமே கோ கம்யஸ்த்வமசி பயசாமர்ணவ இவ மகோக்ஷக் கட்வாங்கம் பரசுரஜினம் பஸ்ம பணினக கபாலம் சேத்தீயத் தவ வரத தந்த்ரோபகரணம் சூராஸ்தாம் தாம் ருத்திம் தததி து பவத் பூப்ரணிஹிதாம் நஹி ஸ்வாத்மா ராமம் விஷய மிருக த்ருஷ்ணா ப்ரமயதி த்ருவம் கஷ்சித் சர்வம் சகலம் அபரஸ்த்வத்ருவமிதம் பரோ த்ரவ்யா த்ரவ்யே ஜகதி கததி வ்யஸ்த விஷயே சமஸ்தேப்யேதஸ்மின் புரமதன தைர்விஸ்மித இவ ஸ்துவன் ஜிஹ்ரேமி த்வாம் நகலு நனு த்ருஷ்டா முகரதா தவைஸ்வர்யம் யத்னாத் யதுபரி விரிஞ்சிர் ஹரிரதக பரிச்சேதும் யாதா வணிலமணல ஸ்கந்தவ புஷக ததோ பக்தி ஸ்ரத்தா வரகுரு க்ருணத்யாம் கிரிஷயத் ஸ்வயம் தஸ்தே தாப்யாம் தவ கிமனு விருத்திர்ன பலதி அயத்நாதாசாத்யத்ரிபுவனமவைரவ்யதிகரம் தஷாஸ்யோ யத்பாஹூனபிருதரண கண்டூ பரவசான் ஷிரஃப் பத்மஸ்ரேணீ ரசித சரணாம்போருக பலேகே ஸ்திராயாஸ்த்வத்பக் ஸ்ரீபுரஹர விஸ்பூர்ஜிதமிதம் அமுஷ்யத்வத் சேவா சமதிகத சாரம் புஜவனம் பலாத் கைலாசேபி த்வததிவசதௌ விக்ரமயதக
அலப்யா பாத்தாலே பியலச சளி தாங்குஷ்ட சிரசே பிரதிஷ்டா த்வையாசே த்ருவமுபசிதோ முஹ்யதி கலக யத்ருத்திம் சுத்ராம்ணோ வரத பரமோச்சைரபி சதீ அதஷ்சக்ரே பாணக பரிஜன விதேய த்ரிபுவனக நதச்சித்ரம் தஸ்மின் வரிவசிதரித்வச்சரணயோக நகஸ்யாப்யுன்னத்யை பவதி சிரசத்வையவனதிஹி அகாண்ட பிரம்மாண்ட க்ஷய சகித தேவாசுர கிருபா விதேயஸ்யாசீத் யஸ்த்ரி நயன விஷம் சம்ஹ்ருதவதஹ சகல்மாஷ கண்டே தவண குருதேன ஸ்ரியமகோ விகாரோபி ஷ்லாக்யோ புவன பய பங்க வ்யசனினக அசித்தார்த்தானைவ க்வசிதபி சதேவாசுரநரே நிவர்த்தந்தே நித்யம் ஜகதி ஜயினோ யஸ்ய விஷிகாஹ சபஷ்யன்னீஷத்வாமிதரசுர சாதாரணமபூத் ஸ்மரஸ்மர்த்தவ்யாத்மா நகி வசிஷு பத்யஃ பரிபவஹ மஹீபாதாகாதாத் வ்ரஜதி சகசா சம்ஷயபதம் பதம் விஷ்ணோர் ப்ராம்யத் புஜ பரிக ருக்னக்ரஹகணம் முகுர்த்யௌ தௌஸ்த்யம் யாத்யனி பிருத ஜடா தாடித தடா ஜகத் ரக்ஷாயை த்வம் நடசி நனுவாமைவ விபுதா வியத்வியாபீதாராகணகுணிதபேணோத்கமருச்சிஹ ப்ரவாஹோ வாராம்யஃ ப்ருஷதலகுத்ருஷ்டஶிரசிதே ஜகத்வீபாகாரம் ஜலதிவலயம் தேனக்ருதமிதி அனேனைவோன்னேயம் த்ருதமஹிமதிவ்யம் தவவபுஹ ரதக்ஷோணீயந்தா சததிருதிரகேந்திரோ தனுரதோ ரதாங்கே சந்திரார்க்கௌ ரதசரண பாணிஷரயிதி திதக்ஷோஸ்தே கோயம் திரிபுர திருணமாடம்பர விதிஹே விதேயை க்ரீடந்த்யோ நகலு பரதந்த்ராஃப் பிரபுதியக ஹரிஸ்தே சாஹஸ்ரம் கமலபலி மாதாய பதயோகோ யதேகோணே தஸ்மின் நிஜமுதஹரன் நேத்ர கமலம் கதோ பக்த்யுத்ரேகஹ பரிணதிமசௌ சக்ரவபுஷக த்ரயாணாம் ரக்ஷாயை த்ரிபுரஹர ஜாகர்த்தி ஜகதாம் க்ரதௌ சுப்தே ஜாக்ரத் த்வமசி பலயோகே க்ரதுமதாம் க்வகர்ம ப்ரத்வஸ்தம் பலதி புருஷாராதனமிருதே அதஸ்த்வாம் சம்ப்ரேக்ஷ்ய க்ரதுஷு பலதான பிரதிபுவம் ஸ்ருதௌ ஸ்ரத்தாம் பத்வா திருட பரிகர கர்ம சுஜனக க்ரியாதக்ஷோ தக்ஷஹ க்ரதுபதி ரதீஷஸ்தனுபிருதாம் ரிஷீணாமார்த்விஜ்யம் சரணத சதஸ்யா சுரகணாக க்ரதும் ப்ரம்ஷஸ்த்வத்தஹ க்ரதுபலவிதானவ்யசனினக த்ருவம் கர்த்தும் ஸ்ரத்தா விதுரமபிசாராய ஹிமகாக பிரஜாநாதம் நாத பிரசபமபிகம் ஸ்வாம் துஹிதரம் கதம் ரோஹித் பூதாம் ரிரமயிஷு மிருஷ்யஸ்ய வபுஷா தனுஷ் பாணேர்யாத்தம் திவமபி சபத்ரா கிருதமமும் த்ரசந்தம் தேத்யாபி த்யஜதி ந மிருகவ்யாதரபசக ஸ்வலாவண்யா சம்சா த்ருததனுஷ மஹ்நாய த்ருணவத் புரப்ளிஷ்டம் த்ருஷ்ட்வா புரமதன புஷ்பாயுதமபி யதிஸ்த்ரைணம் தேவி யமநிரத தேஹார்தகடனாத் அவைத்தி த்வாமத்தா பதவரத முக்தா யுவதயஹ
ஸ்மசானேஷ்வா க்ரீடா ஸ்மரஹர பிஷாச்சா சகசராகா சிதாபஸ்மாலேபக ஸ்ரகபின்றுகரோட்டி பரிகரக அமங்கல்யம் ஷீலம் தவ பவது நாமைவமகிலம் ததாபி ஸ்மர்த்ருணாம் வரத பரமம் மங்களமசி மனஃப் ப்ரத்யக்சித்தே சவிதமவிதா யாத்தமருதக பிரஹ்ருஷ்ய த்ரோமாணக பிரமத சலிலோத்சங்கதி த்ருஷக யதா லோக்யாஹ்லாதம் ஹ்ரதயிவ நிமஜ்யாமிருதமயே ததத்யந்தஸ்தத்வம் கிமபி யமினஸ்தத்கில பவான் த்வமர்க்கஸ்த்வம் சோமஸ்த்வமசி பவனஸ்த்வம் ஹுதவகக த்வமாபஸ்த்வம் வ்யோமத்வமுதரநிராத்மா த்வமிதிச பரச்சின்னமேவம் த்வயி பரிணதா பிப்ரதி கிரம் ந வித்மஸ்தத்தத்வம் வயமிஹது யத்வம் ந பவசி த்ரயீம் திஸ்ரோ வ்ருத்தே த்ரிபுவனமதோ த்ரீணபி சுரான் அகாராத்யைர்வர்ணைஸ்த்ரிபிரவிததத்தீர்ண விக்ருதி துரியந்தே தாமத்வனி பிரவருந்தான மனுபிகி சமஸ்தவ்யஸ்தம் த்வாம் ஷரணத க்ருணாத்யோமிதி பதம் பவஷர்வோ ருத்ரக பசுபதிரதோ க்ரஸ்ஸக மகான் ததா பீமேஷாணா விதியதபி தானாஷ்டகமிதம் அமுஷ்மின் ப்ரத்யேகம் ப்ரவிசரதி தேவஸ்ருதிரபி பிரியாயாஸ்மை தாம்னே ப்ரணிஹித நமஸ்யோஸ்மி பவதே நமோ நேதிஷ்டாய ப்ரியதவதவிஷ்டாய ச நமக நமக்ஷோதிஷ்டாய ஸ்மரஹர மஹிஷ்டாய ச நமக நமோ வஷிஷ்டாய த்ரிணயனயவிஷ்டாய ச நமக நம சர்வஸ்மை தே ததிதமதி சர்வாய ச நமக நமோ நேதிஷ்டாய ப்ரியதவதவிஷ்டாய ச நமக நமக்ஷோதிஷ்டாய ஸ்மரஹர மஹிஷ்டாய ச நமக நமோ வர்ஷிஷ்டாய த்ரிணயனயவிஷ்டாய ச நமக நம சர்வஸ்மை தே ததிதமதி சர்வாய ச நமக பகுல ரஜசே விஸ்வோத்பத்தௌ பவாய நமோ நமக பிரபல தமசே தத் சம்ஹாரே ஹராய நமோ நமக ஜனசுக க்ருதே சத்வோ த்ருக்தௌ மிருடாய நமோ நமக பிரமகசி பதே நிஸ்த்ரை குண்யே சிவாய நமோ நமக பகுல ரஜசே விஸ்வோத்பத்தௌ பவாய நமோ நமக பிரபல தமசே தத் சம்ஹாரே ஹராய நமோ நமக ஜனசுக க்ருதே சத்வோ த்ருக்தௌ மிருடாய நமோ நமக பிரமஹசி பதே நிஸ்த்ரை குண்யே சிவாய நமோ நமக க்ருஷ பரிணதி சேதக க்லேஷ வஷ்யம் க்வசேதம் க்வச தவ குண சீமா லங்கினி சஸ்வத்ருத்திஹி இதி சகித மமந்தீக்ருத்ய மாம் பக்திராதாத் வரத சரணயோஸ்தே வாக்ய புஷ்போபஹாரம் அசிதகிரி சமம் ஸ்யாத் கஜ்ஜலம் சிந்து பாத்ரே சுரதருவர ஷாகா லேகனி பத்ரமுர்வி லிகதி யதி க்ருஹீத்வா சாரதா சர்வகாலம் ததபி தவ குணானாம் ஈஷ பாரண்யாதி அசுர சுரமுனீந்திரைர் அர்ச்சிதஸ்யேந்து மௌளேஹே க்ரதித குணமஹிம்னோ நிர்குணஸ்யேஸ்வரஸ்ய சகல கணவரிஷ்டக புஷ்பதந்தாபிதானக ருச்சிரமலகு வ்ருத்த
தைகி ஸ்தோத்ரமே தச்சகார அகர கர்ணவத்யம் தூர்ஜடே ஸ்தோத்ரமே தத் படதி பரம பக்த்யா சுத்த சித்த புமான்யக சபவதி சிவலோகே ருத்ர துல்யஸ்த தாத்ர பிரச்சுரதரதனாயுஹ புத்ரவான் கீர்த்தி மாம்ஷ மகேஷான்னா பரோ தேவோ மகிம்னோ நாபராஸ்துதிஹி அகோரான்னா பரோ மந்த்ரோ நாஸ்தி தத்வம் குருஃப் பரம் தீக்ஷாதானம் தபஸ்தீர்த்தம் ஞானம் யாகாதிகா க்ரியாஹ மகிம்னஸ்தவ பாடஸ்ய கலாம் நார்ஹந்தி ஷோடஷீம் குசும தசன நாமா சர்வ கந்தர்வ ராஜக சசிதரவர மௌளேர் தேவ தேவஸ்ய தாசக சகலு நிஜ மகிம்னோ ப்ரஷ்ட ஏவாஸ்ய ரோஷாத் தவணமிதம கார்ஷீத் திவ்ய திவ்யம் மகிம்னக சுரகுருமபி பூஜ்ய ஸ்வர்க மோக்ஷைக ஹேதும் படதி யதி மனுஷ்யக பிராஜலிர் நான்ய சேதாக வ்ரஜதி சிவ சமீபம் கிண்ணரை ஸ்தூயமானக ஸ்தவணமிதம மோகம் புஷ்பதந்த பிரணீதம் ஆசமாப்தமிதம் ஸ்தோத்ரம் புண்ணியம் கந்தர்வ பாஷிதம் அனௌபம்யம் மனோஹாரி சர்வமீஸ்வர வர்ணனம் இத்யேஷா வாங்மயீ பூஜா ஸ்ரீமத் சங்கர பாதயோஹ அர்ப்பிதா தேன தேவேஷக ப்ரியதாமே சதாசிவக தவ தத்வம் ந ஜானாமி கீத்ருஷோசி மகேஸ்வர யாத்ருஷோசி மகாதேவ தாத்ருஷாய நமோ நமக ஏக காலம் த்விகாலம் வா த்ரிகாலம் யஃ படே நரக சர்வ பாப விநிர்முக்தக சிவலோகே மகீயதே ஸ்ரீ புஷ்பதந்த முக பங்கஜ நிர்கதேன ஸ்தோத்ரேண கில்பிஷ ஹரேண ஹர பிரியேண கண்டஸ்திதேன படிதேன சமாஹிதேன சுப்ரேணிதோ பவதி பூதபதிர் மகேஷக இதி ஸ்ரீ புஷ்பதந்த விரசிதம் ஸ்ரீ சிவ மஹிம்னா ஸ்தோத்ரம் சமாப்தம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த நன்னாளில் இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை சொல்ல பாராயணம் செய்ய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுபட்டு மோட்சத்தை அடையலாம், சிவனுக்கு பிரீத்தியானவர்கள் ஆகலாம், சிவ சாயுஜ்யம் பெறலாம். அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். ஓம் நமக் சிவாய. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.